அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாராஜன் பேசுகிறேன். ஏற்கனவே இந்த ரிலேஷன்ஸ்க்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன் பார்த்தீங்க. இது வரைக்கும் என் வீடியோ பார்க்காதவங்க என் லிங்க்கில் போய், அதாவது மேஸ் மாராஜ் லிங்க்கில் போய் என் வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் என்னுடைய வீடியோவை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு வீடியோ வந்து வரும் பார்த்துக்கங்க. உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த லீவில் வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செலவழிங்க. கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கு 10th வந்து சூப்பராக வரும் பார்த்துக்குங்க. பேசிக் கூட வரும் பார்த்துக்குங்க. உங்களை ஏமாற்றவே முடியாது. நீங்கள் தப்பே விட மாட்டீங்க பார்த்துக்குங்க. சரி, இதுக்குள்ளே வருவோம். முதல்ல ஃபஸ்ட் சம் பாருங்கள். லெட் ஏ ஈக்குவல் டு செட்டு 1, 2, 3, 7 அண்ட் பி ஈக்குவல் டு செட்டு 3, 0, -1, 7 விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் ஆர் த ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. அப்போ ஏலேருந்து பிக்கு தான் போகணும் பார்த்துக்குங்க. ரிலேஷன்னா வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப்பு? இட் சுட் பி அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி தான் ரிலேஷனுக்கு முதல் கண்டிஷன். அதாவது ஆர்ல ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா சத்தியம் எங்கே இருக்கணும்? ஏ கிராஸ் பி இருக்கணும் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2, 1 இருக்கான்னு பாருங்க. 2 இருக்கு. 1 பின்னாடி இருக்கணும் இல்லை. அவர் 2, 1 இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. தேர்ஃபோர் ஆர் 1 இஸ் நாட் அ ரிலேஷன். ஒரு இது வராட்டினாலும் அதோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு, அடுத்ததை பார்க்கணும் அவசியம் இல்லை. இது 7, 1 வராது பார்த்துக்கங்க. அதாவது பார்க்க தேவையில்லை. ஏதாவது ஒரு இது தப்பாக போச்சுன்னா தப்பு தான் பார்த்துக்கங்க. அப்போ 2, 1 இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. தேர்ஃபோர் ஆர் 1 இஸ் நாட் அ ரிலேஷன். அதாவது 2, 1ன்றது ஏ கிராஸ் பி இருக்கா? ஏ கிராஸ் பி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஏல இருக்கணும், ரெண்டாவது பி இருக்கணும். ஏல 2 இருக்கா? இருக்கு. 1 பியில் இருக்கா? பிபு இல்லை. அதனால் இட் இஸ் நாட் அ ரிலேஷன். இது ஒரு உறவு அல்ல. ரெண்டாவது சம் பாருங்கள். -1, 1 -1 ஏலையே காணுமே முடிஞ்சே. அப்போ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். சென்ஸ் -1, 1 இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. தேர்ஃபார் ஆர் 2 இஸ் நாட் அ ரிலேஷன். கம் டு தேர்டு. ஆல் த எலமெண்ட் தேர்டு பார்ப்போம். பார்த்துட்டு வருவோம். 2, -1 இருக்கா? 2, -1 இருக்கு. 7, 7 இருக்கு. 1, 3 இருக்கு. Therefore, all the elements of R3 are in A cross B. Therefore, it is a relation. All the elements of R3 are in A cross B. So, R3 is a relation. R3 இல் உள்ள அனைத்து உறுப்புகளும் எதில் உள்ளன? A cross B இல் கிடக்கின்றன. Therefore, R3 is a உறவு, உறவு சார்பு. It's a relation பார்த்துக்கோங்க. அடுத்து 4th பாப்மா. 7, -1 ஆஹா இருக்கே. 0, 3 ஜீரோ எங்கு இல்லை. தேர்ஃபோர் 0, 3 இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. தேர்ஃபோர் R4 இஸ் நாட் அ ரிலேஷன். இது தெரிஞ்சால் மட்டும் போதும் பார்த்தீங்க. இதுவும் இல்லை, அதனால் போட்டிருக்கேன் நான். தேர்ஃபோர் R4 இஸ் நாட் அ ரிலேஷன். மாணவர்களே புரியுதா உங்களுக்கு? ரிலேஷன்னா எங்க இருக்கணும் ஃபர்ஸ்ட்? இட் மஸ்ட் பி எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதாவது ரிலேஷன்ல ஒரு எலமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எதுக்குள்ள கிடக்கணும்? ஏ கிராஸ் பிக்குள்ள கிடக்கணும். அப்படி கிடக்கலைன்னா ஆட்டே ஓவர், ரிலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். செகண்ட் நம்பர் பாருங்களேன். லெட் ஏ இக்குடு 1, 2, 3, 4, 45 அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் ஸ்கொயர் ஆஃப். அதாவது ஏ இஸ் த ஸ்கொயர் ஆஃப் பி. ஏ இஸ் த ஸ்கொயர் ஆஃப் பி அப்படின்னு அர்த்தம் ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஏ இஸ் த ஸ்கொயர் ஆஃப் பினா ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட்டு எதை பார்த்துக்கீங்க? பியை பார்த்துட்டு ஏக்குவாங்க, அதான் ஈஸியாக இருக்கும் பார்த்துங்க. ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் தானே? அப்போ என்ன பி ஸ்கொயர்னா ஏ கிராஸ் ஏ பார்த்துக்கங்க. ஏயும் ஏ தான், பியும் பி தான் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட் செட்டும் ஏ தான், செகண்ட் செட்டும் ஏ தான் பார்த்துக்கங்க. இப்போ ஆர் பார்க்க போகிறோம். 1 ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் வரணுமா? அப்போ என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா 1 போட்டால் 1, பியில் 2 போட்டால் 4, 3 போட்டால் வாட் இஸ் பி ஸ்கொயர்? 9. அது அங்கே இருக்கா? ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். கவனம். அப்போ வந்து பி நமக்கு வந்து பியை மொதல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பிக்கு 1 போட்டீங்கன்னா ஏ கண்ணாது. ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் தானே? 1. 2 போட்டால் 4, 3 போட்டால் 9, 4 போட்டால் 16, 5 போட்டால் 25. இப்போ வந்து ஃபஸ்ட்டுலேருந்து போடுறீங்க. இப்போ 2 போட்டீங்கன்னா வராது. 2 எதனுடைய ஸ்கொயர் வரும்? வராது பார்த்துங்க. அதனால் அதெல்லாம் போகல நான். சிம்பிளாக வந்து ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். பியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பின்னு ரெண்டாவது வருது. 1 வந்தால் 1, 2 வந்தால் 4, 3 வந்தால் 9, 4 வந்தால் 16, 5 வந்தால் 25, 6 வந்தால் 36, 7 வந்தால் 49 காணும். அப்போ எழுத முடியாது. இதுதான் பார்த்துங்க ரிலேஷன். கவனம். ஏ இஸ் த ஸ்கொயர் ஆஃப் பி. ஏ இஸ் த ஸ்கொயர் ஆஃப் பி. 1ன்றது எதனுடைய ஸ்கொயரு? 1 ஸ்கொயரு. 2 போட்டா 2 எதனோட ஸ்கொயர்? ரூட் 2 ஸ்கொயர். ரூட் இருக்காங்க இல்லை. அதுவே 3 வராது. 4 எதனோட ஸ்கொயர்? 2 ஸ்கொயரு. இப்படி எழுதியாச்சு. 6 வந்து ஆறில் எத்தனை எலமெண்ட் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 எலமெண்ட் இருக்கு. இப்போ டொமைன் ஒன்று சொல்றாங்க. டொமைன்னா யாவ வச்சுக்கோங்க. இந்த ரிலேஷன்ல ஆறில் மொத்தம் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபுல்லாக செட் ஆஃப் போட்டீங்கன்னா அதுதான் டொமைன். டொமைன்னா செட் ஆஃப் ஆல் ஏ இன் ஆர்.
செட் ஆஃப் ஆல் ஏ இன் ஆர் செட் ஆஃப் ஆல் தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன் ஆர் பார்த்துக்கங்க. அப்போ ஆறில் எது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்? ஒன்று, நாலு, ஒம்பது, சிக்ஸ்டீன், டுவெண்ட்டி ஃபைவ், தேர்ட்டி சிக்ஸ். ரெண்டு வாட்டி வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு வாட்டி தான் எழுத வேண்டும். ஏன்னா செட்டில் வந்து வாட் இஸ் அ செட்டு? த கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு டிஸ்டிங் எலமெண்ட்ஸ். கரெக்டானா? இப்போ ஒன் கமா ஃபோர் கமா நைன் கமா சிக்ஸ்டீன் கமா டுவெண்ட்டி ஃபைவ் கமா தேர்ட்டி சிக்ஸ், இதுதான் பார்த்தீங்க டொமைன். ரேஞ்சில் என்ன அர்த்தம்னா பின்னாடி இருக்கிறது. டி தானே முத வருது, அதனால் டொமைன்றது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபுல்லாக. ரேஞ்ச் ஆறு பின்னாடி வருதா, அப்போ ஆறுன்றது செகண்ட் எலமெண்ட் ஃபுல்லாக பார்த்துங்க. எப்படா வரலாம்? ஒன்று, டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸு. இதில் யா வச்சுருக்கீங்க, ரிப்பீட்டட் எலமெண்ட் ஷுட் பி அவாய்டட். மீண்டும் மீண்டும் வர எலமெண்ட் வரக்கூடாது பார்த்தீங்க. எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு வாட்டி தான் வரணும். ரேஞ்ச் மாடலை புரிஞ்சா அடுத்து பாருங்கள். தேர்ட் சம் பாருங்க. A relation R is given by the set, set of all x, y, such that y equal x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its range and domain. இதில் ஒரு இது மிஸ்ஸிங் பார்த்துக்கீங்க. ஹியர் வி மஸ்ட் பி கிவன் அபவுட் ஒய் பார்த்துங்க. ஒய் எங்கே இருக்குன்னு சொல்லணும், சொல்லவே இல்லை பார்த்துங்க. கண்டிப்பாக யாரும் வச்சுங்க, ஒய் கூட என்னன்னு சொல்லியிருக்கணும். ஒய் பிலாங்ஸ் டு ஏதாவது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு சொல்லியிருக்கணும். சொல்லலை, மன்னிச்சுக்கிடுவோம். எக்ஸவே ஒய்யை எடுத்துக்கிடுவோம் பார்த்தீங்க. அப்படியே வேறு வழி கிடையாது வந்து. ஒய் வாட் இஸ் வாட் சுட் பி கிவன், அந்த ஒய் எங்கே இருக்குன்னு சொல்லணும். செக்ஸ் வந்து ஃபஸ்ட் செட் கொடுத்துட்டாங்க, ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ் கொடுத்துட்டாங்க. ஒய் எங்கே இருக்குது? ஒய் எங்கே இருக்க சொல்லணும். சொல்ல மறந்துட்டாங்க. சப்போஸ் ஒய் சொல்லியிருந்தாங்கன்னா சூப்பர் ஆன்சர் பார்த்தீங்க. ஒய் சொல்லாதனால நம்ம எதனால் எடுத்துக்கணும், அப்படியே போடும். அப்போ ஆறு என்ன வரும் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒய் கூட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. அப்போ எக்ஸுக்கு ஜீரோ வந்தால் ஒய் என்ன வரும்? மூணு. எக்ஸுக்கு ஒன்று வந்தால் ஒய் வாட் இஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ? ஒன்று இந்த த்ரீ இந்த மைண்ட் ஒன்று இந்த ஃபோர். கரெக்ட் 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 கரெக்ட். அடுத்து எக்ஸ் இக்குவல் டூ வாட் இஸ் ஒய்? ஃபைவ். த்ரீ போட்டால் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு, ஃபோர் போட்டால் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன், ஃபைவ் போட்டால் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட்டு. முடிஞ்சு போச்சு. அப்போ ஆறு தெரிஞ்சிருச்சா? இப்போ அண்ணா எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, வாட் இஸ் த டொமைன்? டொமைன்னா என்ன அர்த்தம்னா வீச். டொமைனா மதிப்பகம், தமிழில் வந்து சொல்ல மறந்துட்டு. மதிப்பகம் ரேஞ்ச்னா வீச்சகம். டொமைன்னா மதிப்பகம், ரேஞ்ச்னா வீச்சகம். டொமைன்னா முன்னாடி, ரேஞ்ச்னா பின்னாடி. அப்போ டொமைன் என்ன வரும்? ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ரேஞ்ச் என்ன வரும்? த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட். பாருங்க மாணவர்களுடைய கேலி கூத்தா இருக்கு எனக்கு பார்க்கும்போது. இதெல்லாம் ஒரு டென்த்து பையன் படிக்கிற கணக்காப்பா? இதுக்கெல்லாம் வாத்தியாருக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் தேவையா? நீங்களே அழகாக படிக்கலாம் பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து இன்னைக்கு புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான். நான் நடத்துன வரைக்கும் இது எக்ஸாம்ஸ் மட்டும் ஹோம்ஒர்க் போடுங்க, சூப்பராக புரியும் பார்த்துக்கங்க. உங்களுக்கு இது பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், மறந்துடாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எனக்கு அவசியம் பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம்.